அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம MTA சிக்னலில் எந்த இடத்துல பை சான்ஸ் செல் சான்ஸுங்கிறத நம்ம லைவ் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஈவினிங் வந்து 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம். மார்னிங் லைவாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டியில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த MT4 சிக்னலை வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 நம்ம நண்பர் பண்ணியிருக்காரு. அதுக்கான வீடியோவை தான் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடைச்சாலுமே நியூட்ரலாக தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்னு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வால்யூம் இருக்குது. பையிங் ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே நியூட்ரல் அப்படி இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னென்னா நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. நாளைக்கு ஒரு வேளை நல்ல ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 39,900 மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவில் நல்ல ஒரு செல் சான்ஸு கிட்டத்தட்ட 40-400 நம்ம செல் சான்ஸில் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். இப்போ அந்த இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டில் இப்போ வரைக்குமே இந்த இடத்துல ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகுது. இப்போ நாளைக்கு 39,900 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங், இங்கேருந்து இறங்குனதுக்கான ப்ராஃபிட் புக்கிங். ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னா 39,300 கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு செல் சான்ஸ். அதுக்கடையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக பார்க்குறோம். சரி, நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே டயத்தில் டெய்லியில் ஸ்டில் இப்போ வரைக்குமே 100% செல் சான்ஸில் தான் இருக்குது. அப்போ செல்லுக்கு தான் நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரி, வெயிட் பண்ணுவோம் எப்படி ஓப்பன் ஆனதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் 17,400 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸ் நம்ம சொல்லிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17,331 கிட்ட நம்மளுக்கு ஒரு செல் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிருச்சு. இப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல எகெயின்ஸ்ட் அப் இந்த இடத்துல பை வந்தாலுமே நம்ம பை எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா இந்த இடத்துல வந்து செல்லிங் வால்யூம் தான் இருக்குது, பையிங் வால்யூம் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம பையிங் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிட்டு மீண்டும் செல்லுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம கொடுக்குறோம். இப்போ செல் சான்ஸில் இந்த இடத்துல ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு 1,000 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒன்று கேப் டவுனாக இருக்கணும், இல்லைன்னா ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகணும். சரிங்களா, இப்போ இன்றைக்கி நார்மலாக ஓப்பன் ஆச்சு, அதனால் ரேஞ்ச் போனில் இருக்குது. நாளைக்கு எப்படி பிரேக் அவுட்டா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஆல்மோஸ்ட்டு ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். சரி, வெயிட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் செல்லுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம பார்த்தோம். இப்போ 15 மினிட்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ கரண்ட் ப்ரைஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ செல் சான்ஸ் 6,100 செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து நியூட்ரலாக இருக்குது, இங்கே வந்து செல்லிங் வால்யூம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் செல் பண்ணதுலேருந்து ஒரு 40 பாயிண்ட் இறங்கிட்டு இப்போ நார்மலான என்ட்ரியில் இருக்குது. இப்போ செல் 6,100 ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 3,000 மேலே நமக்கு ஸ்டாப் லாஸ் வராது. நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 6,000, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5,940 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தவரைக்கும் 217 மேலே நம்ம ஒரு பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலுமே கண்டிஷன் கரெக்டாக வரல. சரிங்களா, இந்த MTA சிக்னல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல நமக்கு பை சான்ஸ் கிடச்சிருக்கு. நேற்று 208 பை சான்ஸ் கிடச்சி ஹை வந்து 221 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 217 மேலே போச்சு அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா டெய்லியில் ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லாதனால இந்த இடத்துல நியூட்ரலாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பை சான்ஸ் கொடுக்கல. சரிங்களா, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோம். சரி, வெயிட் பண்ணி வால்யூம் நல்லா இருந்தது அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இன்னும் என்ட்ரி எடுக்கல. மீண்டும் ஒரு பைனா 222 மேலே போகிறப்ப நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கணும். 232-247 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆராக இருக்கட்டும், யூஎஸ்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் யூஎஸ் JPY இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். கண்டிஷன் கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக பை செல் சிக்னலில் நம்ம இது வர்றப்ப கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தாவே ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ பை சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் இந்த இடத்துல வீக்காக இருக்குது பையிங் வால்யூம். இந்த இடத்துல வால்யூம் வந்து பையில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்க முடியாது. இப்போ ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போ 134 மேலே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 134-155 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை சார், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கினாலும் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரிங்களா, சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ நாளை மறுநாள் வந்து எக்ஸ்பிரி டயத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.